அதை பத்தி அவளே கவலைப்படாதப்போ நீ நானும் கவலைப்பட்டு என்னடா ஆக போகுது? இன்னொரு விஷயம், அவ இந்த மாதிரி முடிவெடுக்க நான் தான் காரணம். அவ எங்களுக்காக கஷ்டப்பட்டப்போ கேம்புங்குடி இவ்வளவு கஷ்டப்படுற, கேம்புங்குடி இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எங்க மேல பாசமா இருக்கேன்னு கேட்காதானா? பணம் காணாம போனதும் ஏன் இப்படி பண்ணனு கேட்டேன் பாரு, அது ஏன் தப்பு தானே? என் குடும்பத்து கஷ்டத்தை பார்த்தண்டா, அவளோட கஷ்டத்தை பார்க்கல மச்சான். அவ என் குடும்ப சூழ்நிலைக்காக தான்டா, என்ன அவ காதலிக்கலன்னு சொன்னான்றத கூட புரிஞ்சுக்காம அவகிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாமனு கெஞ்சிக்கிட்டே இருந்தேன். நாங்க எதுவுமே கேட்காமலே அவங்களுக்காக என்னென்ன தியாகம் பண்ணா, அந்த மாதிரி நானும் அவளை கேட்காமலே இழுத்துட்டு போய் கோவில வச்சு தாலி கட்டிருக்கணும்டா. அதனை அன்னைக்கு பண்ணாம விட்டதுனால தானே இன்னைக்கு அவன் மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்துருச்சு. எங்க அம்மா அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கூட நான் அவன் மேல வைக்கலன்னு தோணுதுடா. படிப்ப கெடுத்தது நான் தான், அவரோட வாழ்க்கையை கெடுத்ததும் நான் தான்டா. இப்ப அவ சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு போனதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நான் தான்டா. வெள்ள பேப்பரா இந்த ஊருக்கு வந்தாடா, நான் காதலுங்கிற வார்த்தையை கிறுக்கி அவன் மனச காயப்படுத்திட்டா. வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்க கூடாது, அங்க அவ வந்ததுனாலதான் எங்க வீட்டு நிலைமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என் மேல அவளுக்கு அவளுக்கு காதல் இல்லைன்னு சொன்னா. என்ன அவ சந்திக்காம இருந்திருந்தாலாவது படிப்பையாவது அவ படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாடா. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம அவளை நான் ஊருக்கே அனுப்பி வச்சிட்டல. வீட்டுல புரிய வச்சு இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு முடிவு கட்டலாம் மச்சான். டேய் நான் சொல்றேன்டா, கொஞ்சம் யோசி மச்சான். எது நல்லதுன்னு உன் மனசுக்கு தோணுதோ அதை மட்டும் செய். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால தான் நான் இதை சொல்றேன் மச்சான். ஆனா கல்யாணம் முடிஞ்சிட்டா இதை பத்தி உன்னால யோசிக்க கூட முடியாது. டே ஜீவா, பெட்டர் லேட் தான் நெவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் மச்சான் நானும் சொல்றேன். பூங்குடி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு காரணமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. கலெக்டர் ஆகணும் நான் ஆசைப்பட்டவடா, அவன் மறுபடியும் காட்டு வேலைக்கு போயிட்டாலேடா. இனி அவ காலம் பூராவும் அப்படிதான் இருக்க போறான்னு நினைச்சா யோசி மச்சான், யோசி. அட தீபிகாவுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. வராதா பின்ன? நாச்சியார் குடும்பத்துக்கு ஒத்த வாரிசு, மகாராணியாவே வாழ்ந்தவ, அவ ஆசைப்பட்ட ஜீவாவே கல்யாணம் பண்ணிக்க போறாள்ல. நீங்க எடுத்துக்கல, இந்த இது நீ வாங்கிக்கோ. கல்யாண பொண்ணுக்கெல்லாம் காபி தர மாட்டீங்களா? ஐயோ இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். ஆமா ஆமா, வேணா வேணா, கல்யாண பொண்ணு காபி டீல குடிக்க கூடாது. பால் பழம் ஜூஸ்னு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிடணும், அப்பதான் கல்யாணத்தன்னைக்கு பாக்கிறதுக்கு பல பலன்னு இருப்பா. ஏன் இப்ப மட்டும் என்ன குறைச்சலாம்? நீ கல்யாணத்துக்கு சொல்றியா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சொல்றியா? கல்யாணத்துக்கு தான் சொல்றேன். ஆமால்ல. ஏன் தீபிகா, கல்யாண புடவை எல்லாம் நீங்க கடையில எடுப்பீங்களா இல்ல நீங்களே டிசைன் பண்ணி நெஞ்சி வாங்குனீங்களா? ஏய், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அவங்க அப்பா எடுத்து கொடுப்பாரு. காஞ்சிபுரத்துல இருந்து தறிய தூக்கிட்டு வந்து இங்கே நெய்ய சொல்லிருப்பாரு இல்லையா தீபிகா? அப்பா சேர்த்த சொத்து எல்லாமே இந்த ஒத்த பொண்ணுக்கு தானே. காஷ்மீர்ல இருந்து தறி எடுத்துட்டு வந்து கூட நெய்ய சொல்ல போறாரு. Oh
என்னம்மா ட்ரெஸ் கோட் எல்லாம் எப்படி? ரிசெப்ஷனுக்கு என்ன, பொண்ணழைப்புக்கு என்ன, கல்யாணத்துக்கு என்ன? அவகிட்ட போய் என்னன்னு கேக்குறியே, அவங்க அப்பா ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு கூட வாங்கி கொடுப்பாரு. பெத்தது ரெண்டோ மூணோனா பட்ஜெட் பார்த்து செலவு பண்ணணும். ஒத்த பொண்ண பெத்து வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்தா செலவு பண்ண போறாரு. இங்க பார் தீபிகா, ரிசெப்ஷனுக்கு நீ நல்ல மாடல் ஜுவல்ஸா போட்டுக்கோ, பொண்ணழைப்புக்கு டைமண்ட் போட்டுக்கோ, முகூர்த்தத்துல டிசைனா நகை போட்டுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மூத்த பொண்ணு, நடு பொண்ணு, கடைசி பொண்ணு எல்லாமே இவதானே. அப்புறம் செய்ய நினைக்கிறதெல்லாம் வேற யாருக்கு செஞ்சு பார்க்க முடியும்? எல்லாம் இவளை வச்சு செஞ்சு பார்க்க வேண்டியதுதான். நாச்சியார் குடும்பத்துக்கு ஒத்த வாரிசு, மகாராணி மாதிரி கல்யாணம் நடக்க வேண்டாமா? சரி ஓகே, நீங்க பாட்டி கூட பேசிட்டு இருங்க, எனக்கு வெளியில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். தீபிகா, உன்னதான் பார்க்க வந்தோம், பாத்துட்டோம், அப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? உன் கல்யாணத்துல பாப்போம். வரேன் தீபிகா. அப்ப நாம புறப்படுறமா? இருங்க, சாப்பிட்டு போங்கமா. இல்ல இல்ல, எங்களுக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டுறோம். சரி வரோமா. பாய் பட்டரிமா. என்னமா, வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா? என்னமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? தீபிகாவை பார்க்க வந்தவங்க ஏதாவது தப்பா பேசினாங்களா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா? உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற? மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு போறாங்கப்பா. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பேசிட்டு போனாங்களேன்னு நீயே சொல்லிட்டியம்மா. அப்புறம் எதுக்குமா கவலைப்படுற? நம்ம குடும்பத்துல நல்ல காரியம் நடக்க போகுது. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு எங்க இருக்குதுன்னே தெரியலையேப்பா. நியாயம்மா, இந்த பணம் சொத்து எல்லாமே அவளுக்கு சொந்தமானது தானே? அவளுக்கு சேர வேண்டியத அவகிட்ட ஒப்படைச்சிட்டு அவ கல்யாணத்தை தானப்பா நம்ம முதல்ல செஞ்சிருக்கணும். அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவ சொத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ நல்ல சாப்பிடறாளா, நல்ல துணி உடுத்துறாளான்னு தெரியாமலேயே இருக்குமேப்பா. இது பாவம் இல்லையா? ஒருவேளை அவ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமையில இருந்தா அந்த கடவுளே நம்மளை சபிச்சிட மாட்டாரா? அந்த சாபம் நம்ம பரம்பரைக்கே நல்லது இல்லப்பா. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றமா? கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். சரிம்மா, ஒருவேளை இப்ப அந்த பொண்ண உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா? என்ன என்ன பண்ணுவேனா? அவளை கட்டி பிடிச்சு முத்து கொடுத்து என் கண்ணீரால் அவளை குளிப்பாட்டிட வேண்டா. அந்த ஒரு நிமிஷத்துக்காக தானே நான் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அப்புறம் ஒரே மேடையில ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் குளிர பாக்கணும்டா. அப்படி நடத்த முடியுமாமா? ஏன் முடியாது ரவி, ஏன் முடியாது? என் பேத்திக்கு நான் செய்யறதுக்கு நான் யார்கிட்ட கேக்கணும்? அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா பெரும் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் ரவி. அம்மா, நீங்க சரின்னு சொன்னா அந்த பாரத்தை இறக்கி வச்சிடலாமா? உங்க பேத்திய நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற ரவி, இந்த வம்சத்தோட குத்து விளக்க கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாமா.
என்னங்க நம்ம பேத்தி கிடைச்சிட்டாளா? நம்ம பேத்தி கிடைச்சிட்டாளாங்க. ஏண்டா ஏண்டா இவ்வளவு நாளா சொல்லாம இருந்த? தீபிகா கல்யாணம் முடிட்டும் என்னமா சொல்லாம இருந்த? போடா ஏண்டா இப்படி பண்ண? என் பேத்தி எங்க இருக்கா? எப்படி இருக்கா? எந்த ஊர்ல இருக்கா? எந்த நிலைமையில இருக்கா? எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருந்தனே. ரவி அவ போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? இருந்தா இங்கிட காட்டு, அப்படி இல்லனா வா அவ இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. அம்மா அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதாம்மா, நீ நீ பாத்திருக்கமா? நான் பாத்திருக்கேனா? நான் பாத்திருக்கேனா? யாரு யாரு ரவி? அது யாரு? பூங்குடிதம்மா உன்னோட பேத்தி. பூங்குடியா? பூங்குடியா என்னடா சொல்ற? பூங்குடியா என் பேத்தி? நம்ம பேத்திங்களா? பூங்குடி தான் நம்ம பேத்திங்களா? அது மட்டும் இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல கோமால படுத்துட்டு இருக்கிறது பூங்குடியோட அம்மா சரோஜாம்மா. ரவி நான் பூங்குடிய பார்த்ததுல இருந்து எனக்கு அவளுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சுடா. அவளுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும்ல? அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவ என்கிட்ட உரிமையோட அக்கறையோட நடந்துகிட்டாடா. நாச்சியார் வம்சத்துக்கு இருக்க வேண்டிய எல்லா குணமும் அவகிட்ட இருந்துச்சு. அவகிட்ட இருந்துச்சு. அப்பா யாருன்னு தெரியாத அவமானம் எப்பவுமே அவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அவ என்கிட்டயே பல முறை சொல்லியிருக்கா. அப்பெல்லாம் என் பேத்தியும் இப்படித்தான் எங்கேயோ வருத்தப்பட்டுருப்பான்னு என் உள் மனசுக்கு தோணும்பா. ஆனா அந்த மனக்குறைய சொல்றவதான் என்னோட பேத்தின்னு எனக்கு அப்ப தெரியாம போச்சு ரவி. ஏன் அப்படி? அது மட்டும் இல்லம்மா, காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல அவ அப்பாவை பத்தி சொல்லி அழுதப்ப எனக்கும் கண்ணீர் வந்துருச்சுமா. ஆனா அவ கண்ணீருக்கு காரணம் நான் தானு எனக்கும் அப்ப தெரியலம்மா. ரவி நீதான் வப்பாங்கிறது பூங்குடிக்கு தெரியுமா? தெரியுமா, நானே சொல்லிட்டமா. சொல்லிட்டியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ இனிமே நம்மள பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாளா? சொத்து சுகம் எதுவுமே வேண்டான்டா. ஊரறிய உலகறிய நான் தான் உங்க அப்பான்னு சொல்லணும்னு சொல்லிட்டா. அவ ஆசைப்படுறது உண்மைதானடா? அது என்ன தப்பு இருக்கு? அது என்னால முடியாதுமா. ஜீவ ஆசைப்பட்டது பூங்குடியதான். பூங்குடியும் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனாலும் பூங்குடி தீபிகாவுக்காக ஜீவாவை விட்டு கொடுத்துட்டா. நான் அப்பா நீ பாட்டிங்கிறத எந்த கதையும் தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. இது அவளோட குணம் இல்ல ரவி, இது அவ குணம் இல்ல, இது உன் குணம், இது நாச்சியார் வம்சத்தோட குணம்.
இது நாச்சியார் வம்சத்தோட குணம். டேய் ரவி, அவ விட்டு கொடுத்த ஜீவாவையே நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும்டா. அதுதான் அதுதான்டா நாம அவளுக்கு செய்ய போற பிராயச்சித்தமா இருக்கும். நடக்குமாமா? நடக்கணும். எப்படி? எப்படியாவது நடத்துறோம்டா. நான் பேசுறேன், நான் அந்த ஜீவா கிட்ட பேசுறேன். என்ன கிரானி, உங்ககிட்ட இன்னைக்கு இவ மாட்டனாலா? ஆமா, நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுல. அதான் இவள புடிச்சு நிக்க வச்சு அந்த குன்னூர் கதையில அத சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, நீ கிளம்பு, இங்க பாரு, அப்புறமா வா. என்ன, அந்த திண்டுக்கல் திலகாவுக்கு நடந்த அநியாயத்தை நான் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேன். ஓகே ஓகே. ஓ, என் அனுபவத்தை யாருக்காவது இப்படி சொல்லிட்டே இருக்கணும்ல. ஆமா, நீயே வர லேட் ஆச்சு. உங்ககிட்ட இவ மாட்டின மாதிரி இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். சொந்தக்காரங்கனா வேற யாரு? அந்த அடையர்காரி தானே வந்திருப்பா. ஒரேடியா பில்டப் கொடுத்திருப்பாளே. நான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா அவ எட்டி கூட பாத்திருக்க மாட்டா. அவளுங்க கதை தான் நமக்கு தெரியுமே பேபி. ஆமா, அவளுங்க என்ன சொன்னாளுங்க? ஐயோ, அரு அருன்னு அறுத்து தொலைச்சிட்டாங்க. இந்த புடவைய கட்டிக்கோ, அந்த நகைய போட்டுக்கோன்னு ஹால் ஆளுக்கு ஒரு காம்பினேஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிஜத்துல அவளுங்க பொம்பளை ரவுடிங்க. என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா கிராணி? ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ராப்ளம் குடுக்கறவதான் ஓடி போயிட்டால. இனிமே ப்ராப்ளம் எங்க இருந்து வரும்னு நீ நினைக்கிற? அவகிட்ட இருந்துதா? இல்லாதவகிட்ட இருந்து எப்படி ப்ராப்ளம் வரும்? அவ இங்கதான் எங்கயோ இருக்காளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு கிராணி. எதை வச்சு உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னு சொல்லு, நான் உனக்கு தீர்த்து வைக்கிறேன். எல்லாம் அந்த ஜீவாவை வச்சுதான் கிராணி. அவன் பூங்குடின்னு ஒருத்தி இருந்தா, அவள அவன் காதலிச்சுட்டு இருந்தான், கல்யாணம் பண்ணிக்க இருந்தான்ற எந்த நினைப்புமே இல்லாம அவன் கூலா சுத்திட்டு திரியறான். எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல கிராணி. உன்னெல்லாம் அவ தும்புனா கூட உன்னால தானே அவ தும்புறான்னு சண்டை போடுவான். அவளுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சிருவான். ஆனா இப்போ அவ காணாம போயிருக்கா. அவளை பத்தி எந்த கவலையுமே இல்லாம சுத்திட்டு இருக்கான். என்னமா இது, அவ அவளை சுத்தமா மறக்கணும்னு தானே காத்திருந்தோம்? அதெல்லாம் நடக்கிறப்ப நீயே கவலைப்படுற. ஐயோ கிராணி, நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பூங்குடி காணாம போனதே ஒரு கதையோட எனக்கு தோணுது. அவ எங்கேயும் ஜீவாவோட கஸ்டடியில தான் இருக்கா, அதனால தான் அவ அப்படி கூலா இருக்கான்னு எனக்கு தோணுது. கல்யாணத்தப்போ அவளை அவன் இறக்கிடுவானோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு கிராணி. அவன் நேரடியா செஞ்சப்ப கூட பயம் குறைவா தான் இருந்துச்சு. ஆனா கண்டுக்காம இப்படி அமைதியா இருக்கிறது தான் இப்போ இவ்வளவு சந்தேகத்துக்கும் காரணமா இருக்கு. பயமாவும் இருக்கு கிராணி. உன் பயத்துல ஒரு நியாயம் இருக்கு தீபி. யூ மே பி ரைட். நமக்கு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க எல்லாம் நேரம் இல்ல. அதுக்கு நானும் ஆக்டிவா இல்ல. சோ அவனையே கூப்பிட்டு இத பத்தி கேட்டுருவோம். யூ டோன்ட் வரி. கல்யாண பொண்ணு இவ்வளவு கவலைப்படக்கூடாது. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸா இரு. இந்த ராஜம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஓகே. இவங்க எதுக்காக என்ன வர சொல்லிருப்பாங்க? தீபிகா ஏதாவது பிரச்சனை கிளப்பியிருப்பாளோ? அவ கிளப்புறதுக்கு இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? அவளோட பிரச்சனையே பூங்கொடிதான். இப்பதான் அவ இல்லையே, வேற என்னமா இருக்கும்? வாப்பா ஜீவா. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏன் பாத்தயக்கும்? இல்ல பாட்டி, உட்காரு.
என்ன சாப்பிற? காஃபியா டீயா? இல்ல பாட்டி, வேண்டாம். இப்போதான் குடிச்சிட்டு வரேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. அது ஜீவா, உனக்கு இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் இல்லையே.